நேற்று ஆளுநர் R.N.Ravi டெல்லி சென்ற நிலையில் நாளை அவசரமாக எடப்பாடி பழனிசாமி தலைநகருக்கு செல்ல இருப்பது அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. தமிழக ஆளுநர் R.N.Raviக்கும் திமுக அரசுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக திமுகவினர் ஆளுநர் மீது குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கிடையே நீட் தேர்வை ரத்து செய்ய கையெழுத்து போட முடியாது என கூறியதால் ஆளும் திமுக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இது தொடர்பாக அவ்வப்போது ஆளுநர் R.N.Ravi டெல்லி சென்று தலைமையிடம் அறிவுரைகளை பெற்று வருகிறார். அதன்படி நேற்று ஆளுநர் R.N.Ravi சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருக்கும் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். இதற்கு முன்பு கடந்த ஜூன் மாதம் இறுதியில் ஆளுநர் R.N.Ravi 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக டெல்லி சென்றிருந்தார். அதற்கு அடுத்து ஜூலை மாதத்தில் 5 நாள் சுற்றுப்பயணமாக டெல்லி சென்ற ஆளுநர் தற்போது மீண்டும் தலைநகர் சென்றிருக்கிறார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி நாளை டெல்லி செல்ல இருக்கிறார். அவர் நாளைக்கு தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தலைவர் J.P. நட்டா ஆகியோரை சந்தித்து பேச திட்டமிட்டிருக்கிறார். இச்சந்திப்பின் போது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர், மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி குறித்து விவாதிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அத்துடன் அதிமுக உட்கட்சி விவகாரம், கோடநாடு வழக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடவடிக்கை குறித்தும் எடப்பாடி பேச இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று ஆளுநர் R.N.Ravi டெல்லி சென்ற நிலையில் நாளை அவசரமாக எடப்பாடி பழனிசாமி தலைநகருக்கு செல்ல இருக்கிறார். அவர்களுக்கு பாஜக தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை வழங்க இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.